ஓம் நாராயணாய வித்மகே வாசுதேவாய தீமகி தன்னோ விஷ்ணு பிரசோதயா அஸ்டூர் சிவன் சேனல் நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். அனைத்து தமிழுலங்களுக்கும் அன்பான வணக்கம். இந்த வீடியோவெல்லாம் சுபகிருது வருடம் ஆடி மாத ராசி பலன்களை பார்க்கலாம். ஆடி மாத கிரகங்களின் சஞ்சாரத்தை பார்த்தால் மேஷத்தில் ராகுவும் செவ்வாயும் இருக்கிறார்கள், மிதுனத்தில் சுக்கிரன், கடகத்தில் சூரியனும் புதனும் இருக்கிறார், துலாத்தில் கேது, மகரத்தில் சனி வக்ரம் அடைகிறார், மீனத்தில் குரு இருக்கிறார், கும்பத்தில் சந்திரன் இருக்கிறார் என கிரகங்கள் சஞ்சரிக்கின்றன. ஜோதிட கலையில் மாத்ரு காரகர் என போற்று புகழப்படும் சந்திரனின் ஆட்சி வீடான கடகராசியை சூரிய பகவான் கடக்கும் சுமார் ஒரு மாத காலத்தையே நாம் ஆடி மாதம் எனவும், அம்பிகை மற்றும் தாயாரின் மாதம் என நாம் காலகாலமாக பூஜித்து வருகிறோம். சந்திரன் புத்தி கூர்மையும் அறிவு திறனையும் கிரகப்பு திறனையும் அளிக்கும் கிரகமாகவும், ஒவ்வொருவரின் ஜென்ம கால ஜாதகத்திலும் சந்திரன் எந்த அளவிற்கு சுபபலம் பெற்றிருக்கிறார் அந்த அளவிற்கு சம்பந்தப்பட்ட நபருக்கு அறிவு திறனும் இருக்கும். மேலும் பெற்ற தாயின் மீது ஏற்படும் மரியாதை, அன்பு, பாசம் மற்றும் பக்தி ஆகிய நற்பலன்களையும் ஜாதகத்தில் சந்திரன் நிலையை கணித்து பார்த்தே கூற முடியும். படித்தவற்றை புரிந்து கொள்ளும் ஆற்றலை அளிப்பவரும் சந்திரனே. சூழ்நிலைக்கு தகுந்தவாறு தன்னை உடனுக்குடன் மாற்றிக்கொள்ளும் சாதுரியத்தை அளிப்பதும் சந்திரனே. சந்திரனின் ஆட்சி வீடு கடகம், உச்ச வீடு ரிஷபம், நீச்ச வீடு விருச்சகம் ஆகும். ஆடி மாதத்திற்கு அம்பிகை மாதம் என்றும் பெருமை உள்ளது. ஆடி மாத வெள்ளிக்கிழமைகளுக்கு தெய்வீக தனி சிறப்புகளும் உண்டு. பெண்மணிகள் ஆடி மாத வெள்ளிக்கிழமைகளில் அம்பிகை ஸ்ரீ மகாலட்சுமி பராசக்தியை பூஜிப்பதால் அவர்களின் கணவர்மார்களுக்கு நீண்ட ஆயுளும் சுமங்கலி பாக்கியமும் கிட்டும் என்பது காலகாலமாக நிலவி வரும் நம்பிக்கையாகும். திருமண வயதில் உள்ள பெண்கள் வெள்ளிக்கிழமைகளில் உபவாசம் இருந்து மாலையில் பசுனை தீபம் ஏற்றி வைத்து அம்பிகையை பூஜித்து வந்தால் ஆழ்ந்த அன்பும் நீண்ட ஆயுளும் உடைய கணவர் அமைவார் என்பது பொருளாகும். அம்பிகை பார்வதியே ஆடி மாதத்தில் உபவாசம் இருந்து இறைவனை மனதில் நிறுத்தி கடும் தவம் இயற்றியதால் பரமேஸ்வரனையே பதியாக அடைந்தாள். மேலும் உத்தராயண புண்ணியகாலம் முடிந்து தட்சிணாயன புண்ணியகாலம் ஆரம்பமாவதும் இந்த ஆடி மாத பிறப்பன்றுதான். தேவர்கள் உலகில் பகல் பொழுது முடிந்து இரவு காலம் ஆரம்பிப்பதை தான் ஆடி மாத பிறப்பு நமக்கு உணர்த்துகிறது. ஆடி 13/29/7/2022 அன்று புதன் சிம்ம ராசிக்கும் மாறுகிறார். ஆடி 22/7/8/2022 அன்று சுக்கிரன் கடக ராசிக்கும் மாறுகிறார். ஆடி 25/10/8/2022 அன்று செவ்வாய் ரிஷப ராசிக்கு மாறுகிறார். இந்த கிரகங்களின் சஞ்சாரம் மற்றும் மாற்றத்தினால் உங்களுக்கு என்ன பலன்கள் கிடைக்கப் போகிறது, நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் என்னவென்று இந்த வீடியோவில் பார்க்கலாம். கடகராசி அன்பர்களின் ஆடி மாத ராசி பலன்களை பார்க்கலாம். கடகராசி அன்பர்களே, உங்களின் கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது மாத தொடக்கத்தில் உங்கள் ராசியை குரு பார்ப்பதால் பிரச்சனைகள் படிப்படியா தீருங்க. கண்டக சனியின் ஆதிக்கம் உங்களுக்கு இருக்கு, அதனால ஆரோக்கியத்துல அக்கறை உங்களுக்கு தேவை. ஆடி 13 சிம்ம ராசிக்கு புதன் செல்றாருங்க. உங்க ராசிக்கு 3 மற்றும் 12 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் புதன் தாங்க. அவர் தனஸ்தானத்திற்கு வரும்போது விரயத்திற்கேற்ற வருமானம் வந்து கொண்டே இருக்கும். வீடு மாற்றம், உத்தியோக மாற்றம் ஏற்படலாம். பஞ்சாயத்துக்கள் சாதகமாகும். பொது வாழ்வில் புதிய பொறுப்புகள் கிடைக்கலாம். நல்ல நிறுவனங்களில் இருந்து அதிக சம்பளம் தருவதாக சொல்லி அழைப்புகள் வரலாங்க. ஆடி 22 கடக ராசிக்கு சுக்கிரன் செல்றாருங்க. உங்க ராசிக்கு 4 மற்றும் 11 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சுக்கிரன் தாங்க. அவர் உங்கள் ராசியிலே பிரவேசிக்கும் பொழுது பொருளாதார பற்றாக்குறை அகலும். வாங்கல் கொடுக்கல் ஒழுங்காகும். வீடு இடம் வாங்குவதில் ஆர்வம் காட்டுவீங்க. புதிய வாகனம் வாங்கும் முயற்சி உங்களுக்கு கை கூடும். தடைப்பட்ட பத்திர பதிவு துரிதமாக நடைபெறுங்க. ஆடை ஆபரண சேர்க்க உண்டு. ஆடி 23 மீன ராசிக்கு குரு வக்ரம் பெறுகிறார். உங்கள் ராசிக்கு 6 மற்றும் 9 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் குரு பகவான். 6 அதிபதியான குரு வக்ரம் பெறுவது நன்மைதான் என்றாலும் அவர் பாக்கியஸ்தானத்திற்கு அதிபதியாக இருப்பதால் ஒரு சில நல்ல வாய்ப்புகளை இழக்க நேரிடும். உறவினர் பகை அதிகரிக்குங்க. மிகுந்த கவனத்துடன் செயல்பட வேண்டிய நேரம் அதுங்க. 6 அதிபதியாக இருக்கிறார் குரு பகவான். மறைவிடத்திற்கு அதிபதியான குரு வக்ரம் பெறுவது நன்மை தாங்க. உத்தியோகத்தில் எதிர்பாராத மாற்றங்கள் இனிமை தரும். கடனை செலுத்தி நிம்மதி காண்பீங்க. தொழில் மாற்ற சிந்தனைகள் மேலோங்கும். ஆடி 25 ரிஷப ராசிக்கு செவ்வாய் செல்றாரு. இக்காலம் ஒரு இனிய காலமாக அமையும். உங்கள் ராசிக்கு யோகம் செய்யும் கிரகமான செவ்வாய் லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் பொழுது பொருளாதார
பொருளாதாரத்தில் விருத்தி உற்சாகத்துடன் செயல்படும் தன்மை, தொழில் முன்னேற்றம் பயணங்களால் பலன், இளைய சகோதரருடன் இணக்கம், கடல் வணிகத்தால் மேன்மை தோன்றும், தட்டுப்பாடுகளும் முட்டுக்கட்டைகளும் அகலுங்க. கடகராசி அன்பர்களின் உத்தியோகத்தை பற்றி பார்க்கலாம். ஜீவன காரகரான சனி வக்ரகதியில் செல்வது நன்மைதாங்க. இருப்பினும் அலுவலகத்தில் கடுமையாக உழைத்தும் நல்ல பெயர் கிடைப்பது கடினம்தாங்க. மேல் அதிகாரிகள் உங்கள் பணிகளில் ஏதாவது ஒரு குறை கண்டுபிடித்து கொண்டே இருப்பாங்க. நிர்வாகத்தினரிடம் வாக்குவாதம் தவிர்க்கவும். இத்தகைய தருணங்களில் ஜோதிடருக்கு இணையான நண்பன் கிடையாதுங்க. துயத்துடைப்பான் தோழன் என்ற முதிரைக்கு ஏற்ப ஜோதிடம் வழிகாட்டி நம்மை பாதுகாக்கிறது. புதிய வேலைக்கு முயற்சிக்கும் கடகராசியினருக்கு வேலை கிடைக்கும், ஆனால் அது திருப்தி இருக்காதுங்க. அதனால சிறிது காலம் காத்துருங்க. கடகராசி அன்பர்களின் தொழில் மற்றும் வியாபாரத்தை பற்றி பார்க்கலாம். லாபத்தையும் விற்பனையும் தக்க வைத்துக் கொள்ள மிகவும் பாடுபட வேண்டியிருக்கோங்க. நியாயமற்ற போட்டிகள் உங்களுக்கு அதிகமா இருக்கும். கொடுக்கல் வாங்கலிலும் பிரச்சனைகள் வருங்க. கூட்டாளிகளினால் சிரமங்கள் உண்டாகும். நிதி நிறுவனங்களின் ஒத்துழைப்பும் குறையும். சந்தை நிலவரமும் சாதகமாக இருக்காது என கிரக நிலைகள் எச்சரிக்கை விடுக்கின்றன. சரக்குகளை வெளி மாநிலங்களுக்கு அனுப்புவதிலும் வசதிகள் குறைவதால் சிரமங்களும் எதிர்பாராத செலவுகளும் ஏற்படுங்க. இந்த மாசம் கடனுக்கு பொருட்களை அனுப்புவதில் அளவோடு இருப்பது நல்லதுங்க. கிரக நிலைகளின் படி அடிப்படையில் இந்த மாதம் கடன் கொடுப்பது, கடன் வாங்குவது இரண்டுமே கூடாது என கிரக சஞ்சார நிலைகள் எச்சரிக்கையாக கூறுகிறது. அலட்சியமாக இருக்காதீங்க. கடகராசி அன்பர்களின் கலைத்துறையினரை பற்றி பார்க்கலாம். சற்று சிரமமான மாதமாகும் இந்த ஆடி. எதிர்பார்த்திருந்த வாய்ப்புகள் கை நழுவி போகும். தயாரிப்பாளர்கள் இயக்குநர்களும் உங்களை புறக்கணிக்கலாம். சுக்கிரன் சுபபலம் பெற்றுள்ளதால் சாதாரண பாத்திரங்களில் நடிப்பதற்கு வாய்ப்பும் கிடைக்கும். ஓரளவு வருமானம் இருக்கும். வசதியான வாழ்க்கைக்கு பழகி போன நடிகர்கள் நடிகைகளுக்கு சிக்கனமாக இருக்க வேண்டிய சூழ்நிலை உருவாகும் என கிரக நிலைகள் சொல்லுதுங்க. நடன ஆசிரியர்கள், சங்கீத வித்வான்கள் ஆகியோருக்கு வருமான அளவோடு தான் இருக்கும். தசா புத்திகள் அனுகூலமற்று இருப்பின் புதிய கடன்களை ஏற்க வேண்டிய அவசியம் இருக்காது. கடக ராசி அன்பர்களின் அரசியல் துறையினரை பற்றி பார்க்கலாம். கட்சியில் ஆதரவும் செல்வாக்கும் நீடிக்கிறது. எந்த அணியில் சேர்ந்தால் நல்லது என்பதை தெளிவாக குறிப்பிட்டு காட்டுவார் சுக்கிரன். இன்றைய சூழ்நிலையில் அணிகள் இல்லாத அரசியல் கட்சியே இல்லை என்று சொல்லும் அளவிற்கு தல நிலவரம் உள்ளங்கை நெல்லிக்கனி போல் தெல்ல தெளிவாக தெளிந்து நீரோடையாக தெரிகிறது. சில அணிகள் மறைமுகமாகவே அதனதன் தலைவருக்கு செயல்பட்டு வருகின்றன. இத்தகைய நிலையில் சரியான முடிவெடுப்பதற்கு கிரகங்கள் உதவுங்க. ஜோதிட கலையில் அரசியல் மருத்துவம், விரயம், பூர்வ புண்ணியம், முக்தி என்று பல பகுதிகள் உள்ளன. கடகராசி அன்பர்களின் மாணவ மாணவியரை பற்றி பார்க்கலாம். வித்யா காரகர் ஓரளவு அனுகூலமாக சஞ்சரிக்கிறார். இருப்பினும் வித்யாஸ்தானம் தோஷமின்றி இருப்பதால் கல்வி முன்னேற்றம் தடைபடாதுங்க. மேல் படிப்பிற்கு உங்க விருப்பம் போல நீங்க செய்யலாம். உயர்கல்விக்கு நிதி உதவி உங்களுக்கு கிடைக்குங்க. கடகராசி அன்பர்களின் விவசாய துறையினரை பற்றி பார்க்கலாம். விவசாய துறைக்கு சம்பந்தப்பட்ட கிரகங்கள் சாதகமாக இல்லை. விளைச்சலும் வருமானமும் குறைந்து கொண்டே இருக்கு. கால்நடைகளின் பராமரிப்பில் பணம் விரயமாகுங்க. அரசாங்க உதவி கிடைப்பது கொஞ்சம் தாமதமாகும். கடகராசி அன்பர்களின் பெண்மணிகளை பற்றி பார்க்கலாம். இம்மாதம் மீன குருவின் பார்வையில் சிறப்பான வாழ்க்கை இருக்குங்க. எதிர்பார்ப்புகள் இந்த மாதம் நிறைவேறுங்க. வருமானம் திருப்தி தரும். கணவன் மனைவிக்குள் பாசம் அதிகரிக்கும். பிள்ளைகளை உங்கள் மேற்பார்வை வைத்துக் கொள்ளுங்கள். அவர்களின் எதிர்கால நலன் கருதி நீங்கள் எடுத்த முயற்சிகள் கைகூடும். சக பணியாளர்களால் தொல்லைகள் ஏற்பட்டாலும் மேலிடத்தில் உங்கள் திறமைக்கு அங்கீகாரம் கிடைக்குங்க. கடகராசி அன்பர்களின் பரிகாரம் என்னவென்று பார்க்கலாம். இம்மாதம் திங்கட்கிழமை தோறும் கற்பக விநாயகரை வணங்குங்க. அதிர்ஷ்டம் தரும் நாட்கள் ஜூலை 19, 20, 24, 25 மற்றும் 31, ஆகஸ்ட் 1, 5, 6, 15 மற்றும் 16. அதிர்ஷ்டம் தரும் வண்ணம் ரோஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.